நாட்டில் 100 புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள பெட்ரோ கெமிக்கல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்த பிரதமர் பன்ஸ்வாரா, ஹிரோஷி, ஹன்மன்கர் மற்றும் தஷ்வா ஆகிய நான்கு இடங்களில் அமைக்கப்பட்ட புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் ஏற்கனவே 170 புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் அகில இந்திய மருத்துவ விஞ்ஞான கழகத்தை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர் தற்போதுள்ள 6 மருத்துவ விஞ்ஞான கழகங்களின் எண்ணிக்கையை 22க்கும் அதிகமாக உயர்த்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்றார். நாட்டின் சுகாதார கட்டமைப்பை மாற்றியமைக்கும் விதமாக புதிய தேசிய சுகாதார கொள்கையை உருவாக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சுகாதார சேவையை விரிவுபடுத்த உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இணையதளம் வாயிலாக சில வினாடிகளிலேயே தங்களுக்கு அருகில் உள்ள சிறந்த மருத்துவமனைகள், மருந்தகங்கள் மற்றும் பரிசோதனை கூடங்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள முடிவதோடு நோயாளிகளின் மருத்துவ சிகிச்சை ஆவணங்களை பாதுகாப்பாக பராமரிக்கவும் இத்திட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வேளையில் உயர்மட்ட திறன் பெற்றிருப்பது நாட்டை வலிமைப்படுத்துவதோடு தற்சார்பு இந்தியாவை அடைவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். பெட்ரோ கெமிக்கல் போன்ற வேகமாக வளர்ந்து வரும் தொழிற்சாலைகளில் பணிபுரிய திறன் பயிற்சி பெற்ற மனிதவளம் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இசி கா பிரதிபிம்ப ஹை ஆஜ் பாரத் மே கொரோனா வேக்சின்ஸ் கி 88 கரோட் சே அதிக டோஸ் லக் சுகி ஹை. राजस्थान में भी 5 करोड़ से अधिक वैक्सीन डोज लग चुकी है. हजारों सेंटर्स पर हमारे डॉक्टर्स, नर्सेस, मेडिकल स्टाफ लगातार वैक्सीनेशन करने में जुटे हैं. मेडिकल क्षेत्र में देश का ये सामर्थ्य हमें और बढ़ाना है. गांव और गरीब परिवारों से आने वाले युवाओं के लिए सिर्फ अंग्रेजी भाषा में मेडिकल और टेक्निकल एजुकेशन की पढ़ाई एक और बाधा रही है. अब नई राष्ट्रीय शिक्षा नीति के तहत அந்த வகையில் தாம் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது தீன்தயாள் பெட்ரோலிய பல்கலைக்கழகத்தை அமைக்க முயற்சி மேற்கொண்டதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட், மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனா்.